ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தமிழை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. என்னன்னா தொழில் நடப்பு. அது என்னப்பா தொழில் நடப்புன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி உலக நடப்பு, அதாவது நாட்டு நடப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட எந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு இந்தியாவில், உலகத்தில் எல்லாரும் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை தான் இனிமேலுக்கு வார வாரம் பார்க்க போகிறீங்க. வார வாரம் சொல்ல முடியாது, எப்பப்பெல்லாம் நியூஸ் இருக்கோ அப்பப்பெல்லாம் இந்த தொழில் நடப்பு வரும். இப்போ தெரிஞ்சிருக்கோம் தொழில் நடப்புனா என்ன அப்படிங்கிறது. ஓகே, தொழில் நடப்புல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏஜிஆர் வெல்டிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போறோம். அதனால ஏஜிஆர் தானே கேட்குறீங்க. ஏஜிஆர்னா ஒன்றும் இல்லைங்க, ஓகே, டெலிகாம் இண்டஸ்ட்ரி இல்லையா? ஸோ இது இதுக்கு மாதிரி 2000 உள்ள 2004 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 15 டெலிகாம் இண்டஸ்ட்ரி கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 டெலிகாம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. அதில் பிஎஸ்என்எல் விட்டுருங்க, அது ஆல்மோஸ்ட் டெட். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3, என்ன பார்த்தீங்கன்னா வோடஃபோன், அப்புறம் ஏர்டெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ. ஸோ இந்த 3 தான், இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஆர் நியூஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு தான் அது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இது யாருக்கு பாதகங்கள், யாருக்கு சாதகங்கள், ஸோ ஏஜிஆர்னா என்ன, ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. பார்க்க போகிறது மட்டும் நம்ம சேனல் லைக் பண்ண, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கோ இது வந்து நான்கோர் பிசினஸ் வரும். இப்போ நீங்க புரிஞ்சிருக்கும், ஸோ இது வந்து மெயின் கோர் பிசினஸ், இது நான்கோர் பிசினஸ். இந்த நான்கோர் பிசினஸ்க்கு தான் நாங்கள் பே பண்ண மாட்டோம்னு சொல்லி என்ன யார் சொல்றாங்க அப்படின்னா வோடஃபோன் ஐடியாவும் சொல்றாங்க, ஏர்டெல் இருக்காங்க இல்லையா, பாரதி ஏர்டெல், ஸோ அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. பட் என்ன டிஓடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் சர்வீஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை நீங்க ரெண்டுக்குமே பே பண்ணியா சொல்றாங்க. இப்படி அவங்க முடியாது சொன்னோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிஓடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்து எந்த கோர், மெயின் கோரா இருந்தாலும் நான் கோரா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நீங்க பே பண்ணியாவும் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரெண்டு டெலிகாம் சர்வீஸ்க்கும் வந்து மிகப்பெரிய இடியா இருந்துச்சு. ஸோ இந்த கோர்ட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பே பண்ணோடனே நாங்க என்ன பண்றோம், ஸோ ஓகே நாங்கள் பே பண்றோம், பட் ஆனால் எங்களுக்கு 20 இயர்ஸ் வந்து டைம் ஃப்ரேம் வேணும் அப்படிங்கிற சொன்னாங்க. இதுதான் அந்த ஒரு கேஸோட ஹிஸ்டரி. அதுக்கு வந்து டிஓடி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே 20 இயர்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு பே பண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து லாஸ்ட் ஹைரிங் சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஹைரிங்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20 இயர்ஸில் வந்து பிஸ்னஸோட மாடல் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்சிகள், ஆட்சிகள் மாறி இருக்கலாம், நீங்கள் நாங்கள் கூட இருப்போமான்னு தெரியாது, எல்லாமே மாறி இருக்கும். அதனால 20 இயர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அடுத்த ஹியரிங்கில் வந்து நாங்கள் என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படிங்கிற சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி தான் அந்த ஜட்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அதனால் இன்றைக்கி கன்ஃபார்மாக இந்த நியூஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் வந்து போஸ்ட்பண்ட் ஆகாது அப்படிங்கிற சொன்னாங்க. அதே மாதிரி போஸ்ட்பண்ட் ஆகலை, கன்ஃபார்ம் ரிசல்ட் கொடுத்துறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு வந்து ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 20 இயர்ஸ் ஃப்ரேம்லாம் கொடுக்க முடியாது, 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து என்டையர் பேமெண்ட்டையும் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த 10 இயர்ஸ்க்கான பேமெண்ட் என்னைக்கு ஆரம்பிக்குது பார்த்தீங்க அப்படின்னா, April 1, 2021 ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது April 1, 2021 முன்னாடி நீங்கள் 10% பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, உங்கள் அதாவது வோடஃபோனாக இருக்கட்டும், ஏர்டெலாக இருக்கட்டும், அவங்க சைட்லேருந்து இது வந்து எப்படி பே பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், பே பண்ண போறீங்களா இல்லையா, அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து பிஃபோராக வந்து எங்களுக்கு ஒரு MDயா இருக்கலாம், இல்லை
அந்த ஹையர் பொசிஷன்ல இருக்க ஏர்டெல் வோடபோன்ல இருக்க அவங்க வந்து டைரக்டா வந்து என்கிட்ட பேசி ஆகணும் அப்படினு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் இன்னைக்கு அந்த கோர்ட்டோட ரிசல்ட். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஏஜிஆர் ரிசல்ட் வந்து சொல்றாங்க இல்லையா இதனால பாதகங்கள் சாதகங்கள் யாருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்பது வோடபோன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா வோடபோன் தான் நிறைய ஒரு டியூ வச்சிருக்காங்க. எவ்வளவு டியூனு பாத்தீங்க அப்படினா டோட்டலா அவங்களோட டியூஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படினா 58,254 கோடி. ஓகேவா அது லட்சங்கள்லங்க கோடி. ஓகே இதுல பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி அவங்க பே பண்ணுங்க எவ்வளவு பே பண்ணிருக்காங்க பாத்தீனா 7854 கோடி வந்து பே பண்ணிட்டாங்க. ரிமைனிங் இருக்குது பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட 50,400 கோடி பே பண்ணனும். சோ வருஷம் வருஷம் பாத்தீங்க அப்படினா குறைந்தபட்சம் அவங்க பாத்தீனா 5040 கோடி வந்து வருஷம் வருஷம் பே பண்ணணும். ஸோ எப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எவ்ரி இயர் பிப்ரவரிக்கும் பே பண்ணி ஆகணும். ஓகே இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் தான். ஸோ ஒரு 15 இயர்ஸ் இல்ல 20 இயர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால பே பண்ண முடியும். பட் இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு அவங்களால பே பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்களோட இயர் அதாவது குவார்டர்லி வைஸ் இயர்லி வைஸ் பாத்தீங்கன்னா ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ வந்து குறைச்சதான். அது இல்லாம இப்ப இருக்க வந்து வருஷ வருஷம் அதாவது ஒவ்வொரு மந்த்தும் அவங்களோட சப்ஸ்கிரைபரும் அப்படியே மூவ் ஆகி எங்க போறாங்க அப்படின்னா ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் போறாங்க. ஏன்னா அவங்களோட டாரிஃப் பிளான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கம்பாக்டபா இருக்கு. சோ கொஞ்சம் குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ் வரவு செலவுகளை மெயின்டெனன்ஸும் குறைக்கணும் அதே சமயத்துல ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். சோ மெயின்டெனன்ஸ் குறைக்கிறது அடுத்த பக்கம் இருந்தாலும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஆர்பியூ சொல்லுவாங்க ஆர்ப்புன்னு சொல்லுவாங்க. அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா 114 ரூபா இருக்கு. அதை வந்து குறைஞ்சபட்சம் வந்து 200 ரூபா போகணும். 200-250 வந்தாதான் ஆர்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுனப்ப ஆர்ப்பு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க நீங்க ஒரு வோடஃபோனோ இல்லை ஏர்டெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மாசம் மாசம் ஒரு ஆவரேஜா நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா அது வந்து ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 114 ரூபா இருக்கு இப்போ வோடஃபோன்ல. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டாரிஃப் பிளான் இல்லையா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து அதுலேருந்து வெளியில போய் ஏர்டெலுக்கோ இல்லை பிஎஸ்என்எல் ஜியோக்கு போற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா சோ அதனாலதான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் சொன்னேன். ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது 5G ஸ்பெக்ட்ரம் வரப்போகுது. சோ அந்த ஆப்ஷன்ல இவங்க கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணணும். சோ அது இதெல்லாம் பார்த்து அவங்க இதுதான் வந்து நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட தாய் கம்பெனி சொல்லுவாங்க அதாவது மதர் கம்பெனி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா வோடபோன் வந்து லண்டன்ல இருக்கு. ஸோ அவங்க அந்த வோடபோன் பிஎல்சின்னு சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மணி இன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் மேல வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா இவங்களோட ப்ராஃபிட் எடுக்கணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். இது நடக்க முடியுமா அப்படிங்கிறது 99% பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஓகே இப்ப வந்து அடுத்தது ஏர்டெலுக்கு பார்ப்போம். ஏர்டெலுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து அவங்கள ரொம்ப இம்பாக்ட் பண்ணாதுன்னு என்னோட கணிப்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்களோட இந்த ஏஜ் டியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,989 கோடியை வந்து டியூ. இதில் வந்து ஆல்ரெடி 18,000 கோடி பே பண்ணிட்டாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 25,985 கோடி வந்து ரிமைனிங் வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் குவார்டரில் இருக்க ப்ராஃபிட்டை கூட அவங்க ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டாங்க இது மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால இவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்காது. அது இல்லாமல் இன்னொரு ஃபேவரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து வோடஃபோனில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு எங்கே போவாங்க அப்படின்னா ஒன்று ஏர்டெல் போவாங்க இல்லை ஜியோ வைப்பாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படிங்கிறத இது மறைமுகமாக சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இந்த கணக்கிலே வராது. ஏன் வராது அப்படின்னா இவங்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிஆர் கேஸ் போகும்போது தான் இதை வந்து இவங்க உள்ளே வந்தாங்க. அது இல்லாமல் இவங்க நான்கோர் பிஸ்னஸ்க்கும் பே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு விஷயமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5G ஸ்பெக்ட்ரம் வரதுக்கான ஒரு ஆப்ஷனுக்கான மணியும் எடுத்து வச்சுட்டாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மணி வந்து ஏர்டெல்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சாரி ஜியோக்குள்ள வந்திருக்குன்னு தெரியும். இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு டெலிகாம் கம்பெனியாங்கிறது தெரியல ஒரு ஆயில் கம்பெனியான்னு தெரியல இது அப்புறம் எஃப்எம்சிஜி கம்பெனியாங்கிறதுன்னு தெரியல. ஏன் எஃப்எம்சிஜி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க இது அடுத்த வீடியோவில் பாருங்க அப்போ நான் சொல்கிறேன். ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே மறுபடியும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு சொன்னது மகிழ்ந்திரு.